Hi, this is Akash Jyoti. This is my first video in YouTube. இந்த அளவுக்கு இல்லை, நம்ம இங்கிலீஷ்லாம் தெரியாது. இதுதான் என் முதல் பதிவு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் யூடியூப்பில் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசைனா, ரொம்ப சின்ன வயசுலாம் இல்லை, ஒரு 12 வயசுலேருந்து ஆசை. ஸோ எல்லாருமே பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆட் பண்ணணும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணப்பட்டேன், எனக்கு எதுவுமே எந்த சான்ஸும் கிடைக்கல. ஸோ அதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேலாச்சும் இதுலையாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க. ஸோ என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு கண்டென்ட் தோணுச்சு. இது பேசலாமா என்னமோ தெரில, பட்டு போக போக பார்த்தா இதை பற்றி நம்ம பேச வேண்டிய நிலமை வந்துடும் போல. இந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு, எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த இதுதான் ஓடிட்டுருக்கு. லவ் எல்லாருக்கும் காமனாக நடக்கிற ஒரு விஷயந்தாங்க. லவ் ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் லவ்ன்றது தோணும், தோணியே ஆகணும். இது இட்ஸ் நேச்சர். அப்படி லவ் தோணலைன்னா அவன் மனுஷனே இல்லை, மிருகம், எங்கேயாவது ஏலியனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஏலியன் கூட லவ் வருதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஸோ லவ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் லவ்னா என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒருத்தவங்களை பேரண்ட்ஸாக பார்த்து லவ் வராதுங்க. ஸோ அப்படி லவ் வந்தால் அது லவ் இல்லை, இட்ஸ் காஜி. அந்த காஜெல்லாம் வளர வச்சுக்காதீங்க, நான் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ லவ் எடுத்தோடனே பார்த்தோடனே வராது, அதே போல் பார்க்க பார்க்கவும் வராது. தானும் சொல்கிற மாதிரி அதுவும் லஸ்ட்டு தான். பார்க்க பார்க்க வந்தால் நீ ஏன் பார்ப்பீங்க? நயன்தாராவோ இல்லைன்னா நமிதாவோ யாராவது நம்ம டான்ஸ் ஆனாங்கன்னா அது பார்க்க பார்க்க என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் லஸ்ட்டு. ஸோ ஓகேங்களா? பார்க்க பார்க்கவும் லவ் வராது. லவ் எதனால் வரும்? ஒருத்தவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு கேர் காட்டுறாங்களோ, அன்பு காட்டுறாங்களோ, அதனால தான் வரும். ஸோ ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும், இப்படிலாம் இருப்பாங்கன்னு நமக்குள்ளேயே நமக்கு தோணும். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் ஒரு கேரக்டர் நமக்கு பிடிக்கும். ஸோ இப்படி இருக்காங்க, இப்படி இருந்து நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வரது தான் லவ். ஒரு கேரக்டர் பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், நிறைய விஷயம் இருக்குங்க லவ்லாம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் அந்த லவ். இப்போ நாசனம் பண்ணுறாங்க, நார்னாராக கிழிக்கிறாங்க, அது அடுத்த கட்டம். லவ் பண்ணணும்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் டைம் பாஸ்க்குன்னு பண்ணுறாங்க, அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லவ்னால் உங்கள் மேலே காட்டுற கேர், உங்களுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்கன்னு தோணுங்க, என்ன வேணால் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்காக போராடணும், 1000 பேர் யாராக வேணால் திட்டட்டும், உங்களை திட்டினா அவங்களுக்கு கோவம் வரும், கோவம் வந்து சண்டை போடுவாங்க, உங்களுக்காக அவங்க போராடுவாங்க. ஸோ அதான் லவ். அந்த விஷயம் வந்து எந்த ஒரு இடத்துல பார்க்குறீங்களோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல பார்க்குறீங்களோ அவங்கள வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க லவ் பண்ணாங்கன்னா லவ் பண்ணுங்கள். அப்படி இருக்க அதுதான் லவ், உண்மையான லவ். லவ்னா அதான் லவ். அப்புறம் வந்து லவ்னா நிறைய கஷ்டம் இருக்கும், லாட் ஆஃப் பெயின் இஸ் யோ. ஏன்னா லவ்வில் பெயின் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பெயினை வந்து பெருசாக எடுத்துக்காமல், ஸோ அந்த பெயினை தாண்டி வெளியே வந்தால் தான் அது லவ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நீங்கள் வந்து இந்த பெயின் இருக்குது, கஷ்டம் இருக்குன்றதுக்காக பாதிலேயே விட்டு போயிட்டீங்கன்னா அந்த மைத்துக்கு நீங்கள் லவ்வே பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு பொக்கேஷன் நமக்கு வேணும், ஒரு ஒரு பொக்கேஷத்தை புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த பொக்கேஷத்தை நம்ம வேணும்னா சும்மா நின்றுட்டு இருந்தோம் அந்த பொக்கேஷன் கிடச்சிருமா சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் தோன்றுறீங்க, அது கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு அந்த பொக்கேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டு போயிட்டீங்கன்னா அந்த பொக்கேஷன் கிடைக்குமா? நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு நமக்கு தாட் தோணும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அந்த பொக்கேஷன் நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி தாங்க லவ்வில் நிறைய கஷ்டம் வரும், நிறைய எதிர்ப்பு வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை நிற்கவே நிற்காது. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சோதனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் லவ் நல்லா ஒரு லவ் போயிட்டுருக்குன்னா அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு லவ்லாம் உருப்படியாக இருக்காது, ஃபேஸ் பண்ண தான் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்ட தாண்ட தான் உங்களுக்கு லவ் ரொம்ப 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 டீப்பாகும். ஸோ அதெல்லாம் தாண்டா தாங்க லவ். எடுத்தவொடனே கஷ்டம் வருது அப்படின்றதுக்காக பதிலே விட்டு போயிட்டிங்கன்னா அது லவ் கிடையாது, ஓகேங்களா? அதே போல் இதையும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி போகிறாங்க நிறைய பேர். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு ஏமாத்திரும். ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஏமாத்திடுவாங்க. சரி, அது அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி போவாங்க. அது போனால் கடவுள் பெரிய ஒரு ஆப்பா வச்சுருவான், என்ன எது வேணால் இருக்கலாம். ஸோ ஆணவ கொலை, அப்புறம் வந்து ஆணவ கொலை வேறு என்ன ஏதோ சொல்லுவாங்களே, ஆணவ கொலை, அந்த ஜாதிலாம் பார்த்து பிரிக்கிறது, மதம் பார்த்து பிரிக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தாண்டி
நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கல்யாணம்னு பண்ணிவிட்டு குழந்தெல்லாம் பெற்றுட்டு போவீங்க, போகிறப்ப எங்கேருந்து வருவானே தெரியாது, கரெக்டாக வந்துடுவானுங்க. சொல்கிறது எப்படி, இந்த அபிராமி அக்கா இவங்களாம் நடந்துச்சே கள்ள காதல். ஸோ இவங்களும் வருவாங்க, இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் தாண்டணும். சரி, நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க, நிறைய விஷயம் நடக்கும், அதெல்லாம் நம்ம பொறுத்து தாண்டி போனால் தான் அந்த லவ் நிலைக்கும். அதே போல் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுருக்கணும், உங்கள் வீட்டில் உங்கள் லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, உங்கள் வீட்டில் உங்கள் லவ்க்கு ஓகே சொல்லுவாங்களா. அப்படி தெரிஞ்சால் மட்டும் லவ் பண்ணுங்கள். அது தெரியாமையே அவங்க வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்க, அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த திட்ட வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா தெரிஞ்சால் மட்டும் லவ் பண்ணுங்கள், தெரியாமல் போயிட்டு லவ் பண்ணிவிட்டு அப்போ அவங்களுக்கு கஷ்டம், அந்த ஹர்ட்டிங்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதை தாங்க முடியாது. வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சோம், எப்படியோ பிரித்து வச்சுருவாங்கன்னு தெரிஞ்சு லவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தான் கஷ்டம், ஏமாத்திருங்க. சார், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வராது, நீங்கள் பண்ணுறது கர்மா இஸ் பூமராங், உங்களுக்கு திருப்பி வரும். உங்கள் பொண்ணு உங்களுக்கு பண்ணும் போது அது பெரிய கஷ்டத்தை தரும். ஸோ பொண்ணும் பையனும் சரி, ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஏமாத்தாதீங்க, லவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஓகே சொல்கிறாங்களா பாருங்கள். வீட்டில் ஓகே சொல்லி ஓகே சொல்லுவாங்க நமக்கு தோணும்ல, அப்படி தோணுச்சுன்னா லவ் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் தெரிஞ்சால் அந்த மைத்துக்கு லவ்வே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இதோட ஓவர். 7 மினிட்ஸ் தான் வீடியோ போனோம்னு சொன்னாங்க, ஸோ அதனால் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் சொல்ல வந்ததை சொன்னதான் தெரில, நான் சொன்னது எனக்கே தெரில. ஸோ தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஸோ பண்ணுங்கள். பாய்.